வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லவ் ரிவெஞ்ச் எபிசோட் 13 பார்ட் 1 ஆதி பாரு மேரேஜ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் பாரு ஹோம். அங்கே ரொம்ப பரபரப்பாக வேலை போயிட்டுருக்கு. ஏபி அவங்கவுங்க ரூமில் ரெடி ஆகிட்ருக்காங்க. கீழே ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. சுந்தரம் அண்ட் கேஎம் எல்லாரையும் வரவேற்றுட்ருக்காங்க. ஷாம், சாஜன், அருண் ஆதியும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சிந்து பார்வர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஐயர் வராரு. சுந்தரம் அவரை வரவேற்கிறாரு. ஐயர் அங்கே உட்காந்து சில மந்திரம்லாம் சொல்லிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் ஐயர், ஐயா நாளே ஆகிறது, பையனை அழைச்சிட்டு வர சொல்லுங்கோ. சுந்தரம் சரிங்க சாமி. ஷாமுக்கு கால் பண்ணி ஆதி கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. அவரும் சரின்னு சொல்கிறாரு. ஷாம், ஆதி கீழே போலாண்டா, அவனை கூப்பிட்றாங்க. ஆதி, ம், போலாண்டா. நாலு பேர் கீழே இறங்கி வராங்க. சுந்தரம், மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கீங்க, அப்படியே ராஜா மாதிரி. ஆதி ஸ்மைல், தேங்க்ஸ் மாமா. ஆதி போய் மணமேடையில் உட்கார்றாரு. ஐயர் சில மந்திரம் சொல்ல ஆதியும் கூட சேர்ந்து சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஐயர், ஐயா முகூர்த்த நேரம் நேருங்குது, பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லுங்க. சுந்தரம் சரிங்க ஐயரே. அப்போ சிந்து கீழே வரா. ஆமாம் சிந்து, பார்வதி கூட்டிகிட்டு வாடா. சிந்து சரிங்க அங்கிள். அச், பாரு ரூம். சிந்து, பாரு கீழே கூப்பிட்றாங்க, டே போகலாமா? பாரு, ம், போகலாம் சிந்து. இன்னைக்கு கல்யாணன்றதுனால அங்கே ஐசும் இருக்கா. மூணு பேர் கீழே இறங்கி வராங்க. பாரு வந்து சுந்தரம் அண்ட் கேஎம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாள். அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்போ தான் ஆதி பாருவை பார்க்குறாரு. அப்படி ஸ்டன் ஆகி பார்த்துட்டே இருக்காரு. அங்கே ஐயர், ஐயர் தம்பி இந்த அச்சீத பிள்ளையாருக்கு போடுங்கோ. அப்போ தான் ஆதி ரியாலிட்டிக்கு வராரு. ஆதி, ஆ, என்ன சொன்னீங்க? ஐயர் இந்த அச்சதையை பிள்ளையாருக்கு போடுங்கோன்னு சொன்னேன். ஆதி, ஆ, சரிங்க சாமி. அப்புறம் பாருவா ஆதி பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. ஆதி பாரு காதுகிட்ட போய், பாருமா க்யூட்டாக இருக்கடா. பாரு வெக்கப்பட்டுட்டு, வாவ், தேங்க்யூ ஆதி, நீங்களும் தான் இந்த வேஷ்டி ஷர்ட்டில் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஆதி ஸ்மைல். ஐயர் சிந்து கிட்ட தாலியை கொடுத்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. சிந்து போய் வாங்கிட்டு வரா. கொஞ்ச நேரத்தில் ஐயர் தாலி எடுத்து ஆதி கையில் கொடுக்குறாரு. ஆதி வாங்குறாரு. அந்த தாலியை பாரு நிக்கிட்ட கொண்டு போகிறாரு. அப்போ அவருக்கு அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வருது. அவர் கண் கலங்குது. இதை ஏஎஸ்எஸ் கவனிக்கிறாங்க. அவர் பக்கத்தில் போய் ஆதி, ஆதி அப்போ தான் ரியாலிட்டிக்கு வராரு. அப்புறம் பாருவை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு கண்ணாலே ஓகேவான்னு கேட்குறாரு. பாரு கண்ணில் கண்ணீரோட சம்மதன் சொல்கிறார். ஆதி பாரு கழுத்தில் தாடி கட்டுறாரு. எல்லாரும் அச்சதை போடுறாங்க. அப்புறம் தலையை சுற்றி நெத்தி வகுட்டில் குங்குமம் வைக்கிறாரு. பாரு கண்ணில் கண்ணீர் வந்துட்டே இருக்கு. ஆதி அதை தொடச்சி விடுறாரு. ஏபி அக்னியை வளம் வர எழுந்து நிற்கிறாங்க. அப்போ பாருவோட புடவை தடுக்கி கீழே விழ போறா. முன்னாடி நெருப்பு இருக்கு. ஆதி அவளை அப்படியே ஃப்ரண்ட்ல ஸ்டொமக்கிட்ட பிடிச்சு நிறுத்தி ஸ்ட்ரைட்டாக தூக்குறாரு. அப்படியே ஆதி அவ கண்ணை பார்க்குறாரு. ஆதியும் தன்னை மறந்து பார்க்குறாங்க. இதை எல்லாரும் பார்க்குறாங்க. ஏஎஸ்எஸ் ஸ்மைல். ஷாம் போய் ஆதி கதுக்கிட்ட, ஷாம் என்ன மச்சான், இப்படியே இருக்க போறியா இல்லை தங்கச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போறியா? ஆதி அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்து பார்வை ஒழுங்காக நிற்க வைக்கிறாரு. ஆதி ஷாமை முறைக்கிறாரு. ஷாம், டே அருண் அந்த கேட்டரிங் வேலையில் முடிஞ்சிருச்சான்னு அவர்கிட்ட போய் நிற்கிறாரு. இதை பாரு பார்த்து சிரிக்கிறார். ஆதியும் சிரிக்கிறார். ஆதி, பார்த்து நிற்க மாட்டியம்மா, கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகியிருக்கும்? பாரு, சாரி ஆதி, சாரி தடுக்கிடுச்சு. ஆதி, சரி விடு. ஐயர், தம்பி அக்னியை வள வாங்கோ. ஆதி பாருவோட சுண்டு வரலை பிடிச்சி அக்னியை சுற்றுறாரு. ஆதி மைண்ட் வைஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், உனக்கு எல்லா மாவும் நான் இருப்பேன். பாரு மைண்ட் வைஸ், இனிமே உங்களுக்கு ஒரு அம்மாவா அப்பாவா நான் உங்களுக்கு எப்பவுமே இருப்பேன். செகண்ட் ரவுண்ட் ஆதி மைண்ட் வைஸ், இனிமே நான் இப்போ பிடிச்ச உன் கையை எப்பவும் விட மாட்டேன். பாரு, இப்போ நான் பிடிச்சிருக்க இந்த கையை எப்பவும் உங்கள் கை விடாது. தேர்ட் ரவுண்ட் ஆதிமு, இனிமே நம்ம உலகம் எனக்கு நீ, உனக்கு நான் மட்டும்தான் இருக்கணும். பாரு, இனிமே என் உலகமே நீங்கள் மட்டும்தான். ரெண்டு பேரும் சுற்றி முடிச்சுட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஐயர், தம்பி வாங்க அருந்ததி பார்த்துடலாம். ஏபி சேர்ந்து போய் அங்கே நின்று அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. ஆதி பாரு காலை பிடிச்சி மெட்டி போட்டு விடுறாரு. ஐயர், கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏபி போய் சுந்தரம் காலிலையும் அப்புறம் கேஎம் காலிலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. மல்லிகா சிவா காலிலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அருண், ம், சூப்பர், கங்க்ராட்ஸ் ப்ரோன்னு ஆதி ஹக் பண்ணிக்கிறாரு. ஆதி, தேங்க்ஸ்டா.
ஷாம் கங்க்ராட்ஸ் மச்சான். ஆதி தேங்க்ஸ் மச்சான். ஷாஜன் கங்க்ராட்ஸ் மச்சான், ஹாப்பி மேரிட் லைஃப்டா. ஆதி தேங்க்ஸ்டா. ஏஎஸ்எஸ் கங்க்ராட்ஸ் மா மா அண்ணி. பாரு ஸ்மைல் தேங்க்ஸ் அண்ணாஸ் அண்ட் என் கொழுதுனாரே. அருண் ஸ்மைல் அப்படியே எல்லாம் முடியுது. அருண் ஓகே வாங்க ப்ரோ, வாங்க அண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். ஆதி டே நேற்று தாண்டா ப்ரீ வெட்டிங் ஷூட்னு என்னமோ பண்ணீங்க. ஷாம் மச்சா அது ப்ரீ வெட்டிங் சூட்ரா, இது வெட்டிங் சூட். ஆதி பாருமா என் ரூமில் ஒரு கன் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வாடா. இவங்க மூணு பேரையும் இங்கேயே ஷூட் பண்ணிடுறேன். ஏஎஸ்எஸ் ஷாக்கா டே ப்ரோ பாரு செய்யுங்க ஆதி, இப்போவே எட்டு வரேன். ஏஎஸ்எஸ் ஏமா உனக்கு இந்த கொலவெறி. பாரு என்ன பண்ணுறது, புருஷன் ஆகிட்டாரு, அப்போ அவர் சொல்கிறது தானே செஞ்சாகணும். ஆதி பாருவை பார்க்குறாரு. பாரு அதை பார்த்துட்டு இப்போ எதுக்கு என்ன இப்படி பார்க்குறீங்க. ஆதி ஸ்மைல் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏஎஸ்எஸ்ஸை பார்த்து ஒழுங்காக ஓடிடுங்கடா இல்லை கொண்டுடுவேன். ஷாம் ஏமா தங்கச்சி நீ சொல்லுமா, அப்போ தான் கேட்பான். இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ்மா, சொல்லுமா கேட்பான் ப்ளீஸ்மா. அருண் ஆமாம் நீ ப்ளீஸ் அண்ணி. ஷாஜன் ஆமாம்மா ப்ளீஸ்மா. பாரு சரி சரி நீங்கள் போங்க நான் கூட்டிகிட்டு வரேன். ஆதி என்ன பாருமா நீ, அவனுங்க தான் விளையாடுறானுங்கண்ணா நீயுமா. பாரு ஆதி இங்கே பாருங்க, இதெல்லாமே நம்ம ஸ்வீட் மெமரிஸாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆதி ப்ளீஸ் ஒத்துக்கோங்க. ஆதி யோசிக்கிறாரு. பாரு அதை பார்த்துட்டு பாரு பரவாயில்ல ஆதி விடுங்க, நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், நான் உங்களை கம்பல் பண்ண விரும்பல. ஆதி ஏய் அப்படி இல்லைடா, சரிவா போகலாம். பாரு ஆதி கண்ணத்தில் ஒரு எக்ஸ்மெண்ட்டில் கிஸ் பண்ணிடுறா. தேங்க்யூ ஆதின்னு ஓடுறா. ஆதி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ரியாலிட்டிக்கு வந்து பாரு கிட்டே போகிறாரு. பாரு அங்கே ஏஎஸ்எஸ் கிட்ட ஆதி ஓகே சொன்னதை சொல்கிறான். அப்புறம் ஏஎஸ்எஸ் அவங்களுக்கு ஷூட் பண்ண ஒரு அழகான லொக்கேஷனாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஆதி பாரு அண்ட் கேமராமேன் மட்டும்தான் இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஏபி நிறைய டிஃப்ரெண்ட்ஸான ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அப்படியே கேமராமேன் போயிடுறாரு. இப்போ அங்கே ஏபி மட்டும்தான் இருக்காங்க. அப்போ அங்கே பயங்கரமாக இடி இடிக்குது. பாரு அந்த சவுண்டு கேட்டு ஓடி வந்து ஆதியை ஹக் பண்ணிக்கிறாரு. ஆதி ஷாக் ஆகிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் ரியாலிட்டிக்கு வரதுக்குள்ள செம மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழை தண்ணியில் ரெண்டு பேர் ரியாலிட்டிக்கு வராங்க. ஆனால் பாரு விலகவே இல்லை. ஆதி ஒன்றும் இல்லைடா நான் தான் இருக்கேன்ல. பாரு இல்லை ஆதி இடி சவுண்ட் கேட்டது எனக்கு, இடி சவுண்ட்னா பயம், அதை உங்களை ஹக் பண்ணிட்டேன் சாரின்னு சொல்ல வாய் திறக்க போகிறார். ஆனால் ஆதி அவளை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. பாரு அவரை பார்க்குறா தலையை மட்டும் நிமிர்த்தி. ஆதி என்ன இப்படி பார்க்குற, எனக்கு அந்த ரைட்ஸ் இல்லையா. பாரு உங்களுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்காதி. ஆதி அப்போ உனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குல்ல என்னை கட்டிக்க. பாரு கண்டிப்பாக இருக்காதி. ஆதி அப்போ எதுக்கு சாரி கேட்குறேன். பாரு இனிமேல் சொல்ல மாட்டேன். ஆதி பாரு அவங்களே அறியாமல் ஒருத்தர் கண்ண ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் அவங்க லிப்ஸ் கிட்டே போகிறாங்க. அப்படியே ஆதி பாரோட ஹிப்பில் அவர் கையை வைக்க மழை தண்ணிக்கு ஆதியோட கை டைரெக்டாக பாரோட ஹிப்பில் இருக்கிறதால பாரு கண்ண மூடுறான். ஆதி பாரு கண்ணை முன்னதை பார்த்துட்டு அவள் லிப்பில் ஸ்ட்ராங்காக டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. அவங்களே மறந்து கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆதியோட கை பாருவோட ஹிப்பில் இருக்கிறதால ஆதி அவள் ஹிப்பை ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணுறாரு. பாருக்கு அது என்னவோ பண்ண அவள் ஆதி ஹேரை டைட்டாக பிடிக்கிறாங்க. ஆதி இன்னும் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. அப்போ மறுபடியும் இடி இடிக்குது. ரெண்டு பேரும் அந்த சவுண்டு கேட்டு ரியாலிட்டிக்கு வராங்க. அப்போ தான் அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்காங்க. ஆதி அந்த பக்கம் திரும்பி நிற்கிறாரு. பாரு அவரை பார்க்காம கீழே பார்த்துட்ருக்கா. ஆஃப்டர் மினிட்ஸ் ஆதி திரும்பி பாருவை பார்க்குறாரு. பாரு கிட்டே போய் ஆதி ஐம்சா. பாரு அவர் மௌத்து க்ளோஸ் பண்ணி நோன்ற மாதிரி தலையாட்டுறா. பாரு இப்போ தானே சொன்னீங்க சாரி சொல்லக்கூடாதுன்னு, நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க. இங்கே பாருங்க ஆதி இப்போ எங்கிட்ட உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, உங்கள் உரிமையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அவ்வளோதான்.